ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங். நம்ம சேனலில் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஈஸி மெத்தடில் 15 நிமிஷத்தில் நம்ம நார்மல் ரைஸை வச்சு பிளெயின் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 கப் ரைஸ் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி குக்கரை எடுத்தாச்சு. குக்கர் சூடேறினதும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கரண்டி ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 கரண்டி ஃபுல்லாக நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் நெய் இல்லாட்டி நீங்கள் ஆயிலோடு சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வாசமனமாக இருக்கும். நீங்கள் வந்து பிரியாணி வந்து பக்கத்து வீட்டுக்கு வாசனை வர்ற அளவு அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன், மட்டன், அப்புறம் வெஜ்ஜில் வந்து நம்ம மஷ்ரூம் அப்படி தான் வச்சு பிரியாணி செய்யணுன்ற அவசியமே இல்லை. நார்மலாக பிளெயின் பிரியாணியும் நீங்கள் செய்யலாம், பக்காவாக இருக்கும். ஆனால் பிரியாணிக்கு என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் 3 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மல்லி புதினா இலைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு, ரம்ப இலைகளில் கொஞ்சோன்னு ஒரே ஒரு ரம்ப இலை எடுத்து அதை நான் நறுக்கி போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ளேவரும் வாசமனமும் கம கமன் இருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸி மெத்தட் தான், எல்லாமே டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். 15 நிமிஷத்தில் உங்களுக்கு பிரியாணி, பிளெயின் பிரியாணி ரெடி. அதுக்கு வந்து அவுச்ச முட்டை மட்டும் இருந்தால் போதும், பாயில்டு எக் இருந்தால் போதும், அதை மட்டும் வச்சு சாப்பிடலாம். அப்புறம் ஊறுவா. நீங்கள் வந்து ரைட்டாக தான் செஞ்சு சாப்பிட்ணும் அவசியமே இல்லை. இப்போ வந்து 3 தக்காளி நான் நறுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 3 தக்காளி போட்டு 1 வதக்கு வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே இந்த ரைஸ், நான் வீட்டில் உள்ள நார்மல் ரைஸ் தானே நான் போடுறேன், அதுக்காண்டி 1 பாக்கெட் ஃபுல்லாக நான் வந்து தயிர் சேர்த்துட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் பஞ்சு பஞ்சுட்டு இருக்கும், நம்மளுக்கு ரைஸ் சூப்பராகவும் இருக்கும். அதனால தயிர் சேர்த்து நல்லா கிளறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து தனி மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறி முடிச்சுட்டு வாசமான கம கமண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னும் பிரியாணி மசாலா தூள் நம்ம போடலை, பட்டை இலக்கை தாளிச்சதோடு இருக்குது. இப்போ பிரியாணி மசாலா தூள் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வாசமானமும் அட்டகாசமான எப்படி ஒரிஜினல் பிரியாணி இருக்கோ அதே டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் மல்லித்தூள் நான் சேர்க்கவே இல்லை, ஒன்லி மிளகாய் தூளும் நான் பிரியாணி மசாலா தூள் மட்டும் தான் சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. நம்ம வீட்டு அரிசி நம்ம நார்மலாக ரைஸுக்கு ராஜபோகம் வடிப்போம்ல, அந்த ரைஸில் தான் இன்றைக்கி ஆக்க போகிறேன். உதிரியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் போட்ட அந்த 3 கப்புக்கு 6 கப்பு தண்ணி தனியாக அளந்து வச்சுட்டேன். இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து 6 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். ஈஸி மெத்தடு தான், நீங்கள் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் இந்த பிரியாணியை. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நுணுக்கங்களும் டிப்ஸும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி அளந்து ஊற்றுனதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம உப்பு போடணும், அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கரெக்டாக உப்பு போட்டு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அரிசியும் சோறு பிறண்டு வர்றப்ப ஒரு டிப்ஸ் நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா, நான் தக்காளி சாஸ் தாங்க சேர்க்க போகிறேன். தக்காளி சாஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அடுத்தடுத்து நீங்கள் கேட்காமலே ட்ரை பண்ணிடுவீங்க, அந்தளவு டேஸ்ட்டை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்ன பிரியாணிக்கு செய்கிறனோ அதுதான் செய்கிறேன். ஆனால் என்ன ஒன்றுமே போடல, எந்த ஒரு வெஜ்ஜோ நான்வெஜ் காய்கறி எதுவுமே போடல, ஒன்லி பிளெயின் பிரியாணி தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இந்த சாஸ் தான் ஊற்றுறேன். உங்கள் வீட்டில் என்ன டொமேட்டோ சாஸ் இருக்கோ நீங்கள் அது வாங்கி ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு பத்துச்சுன்னா, உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. உப்பு பத்தலாட்டி நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1-2 மா பிறண்டு வரட்டும். ரொம்ப தண்ணி வத்தன்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதை நான் 1 விசில் வச்சு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு காமன் நேரம் சென்று இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம கமண்டு பக்கத்து வீட்டுக்கு மனம் போகிற அளவு இந்த பிளெயின் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன். கீழே அடி பிடிக்காமல் ஈஸி மெத்தடில் டெலிசியஸான, சூப்பரான, டேஸ்டியான,
பக்காவா பிரியாணி, பிளெயின் பிரியாணி ரெடி. நம்மளுக்கு பார்க்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த பிளெயின் பிரியாணி, அதே அளவு டேஸ்ட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு சைடிஷ் வந்து முட்டை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி. பிளெயின் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டும் செம்ம சூப்பரும். ஈஸி மெத்தடில் உங்களுக்கு சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும், பட்டை கிராம் தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடுவில் ஒரு முட்டை வச்சு நீங்கள் ஷேவ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியான டெலிசியஸான பிரியாணி உங்களுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, நீங்கள் கவலையே வேணாம், வீட்டில் ஒன்றுமே இல்லையா, முட்டை மட்டும் தான் இருந்துச்சா, முட்டை இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் இந்த பிரியாணிக்கு நீங்கள் சைடிஷாக உருளைக்கிழங்கு கூட வச்சுக்கலாம். ஒன்லி உருளைக்கிழங்கு இல்லாட்டி நீங்கள் ஊறுவாவை மட்டும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஊறுவாவை லைட்டாக எடுத்து இந்த பிரியாணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியான சூப்பரான பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ரெசிபிக்கு உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.